ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வழங்கும் அமலாக்கினி மற்றும் ஷர்வானந்த் நடிக்கும் கனம் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில். நந்தினியாலா இல்லை கதையில இருக்க கண்டென்ட் அப்படியே படத்தை வச்சிருப்பாங்கன்னா தெரியல ஃபுல்லா. ஏன்னா ரெண்டு பாட்டா இருக்காங்க. என்ன ஒரே சின்ன டவுட்னா கதையில பொறுத்த வரைக்கும் கதையில வாரே கிடையாது, அவங்க ட்ரெயிலர் வார் சேர்த்திருக்காங்க. இல்ல மணிரத்னம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல. என்ன பொறுத்தவரை கதை அப்படியே எடுத்திருந்தாலே நல்லா இருக்கும் ப்ரோ. படம் எக்ஸ்ட்ரா வந்து ஹீரோஸ்க்கு மாஸ்க் ஆட்டுறேன்னு சொல்லிட்டு வாரெலாம் சேர்க்காம அதுவரைக்கும் கதையை கண்டென்ட் அப்படியே தான் நல்லா இருக்கும் ப்ரோ படத்தில். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஐஸ்வர்ய ராய் த்ரிஷா கதை படித்தா எல்லாருக்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேர் தான் மெயின் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஹீரோஸ் பெரிய ஹீரோஸ் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்காம இவங்க ரெண்டு பேரும் நிறைய கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். சூப்பராக இருந்தது, புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அந்த படத்தில். அந்த விக்ரம் சார் அப்புறமேட்டு ஜெயம் ரவி சார் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. அது சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரில் வேறு மாதிரி இருக்குது, இன்னும் உள்ளே போனால் வேறு மாதிரி இருக்கும் போல். ட்ரெய்லரே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி படத்தை பார்க்கணும் போல் இருக்குது. சீக்கிரமாக பாகுபலி அந்த ரேஞ்சுக்கு நம்மளோட தமிழ் படம் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இது வரைக்கும் அதை பற்றி நம்ம படித்ததில்லை. எப்போது இந்த ஒரு பொன்னியின் செல்வன் பிஎஸ்ஒன்ங்கிற ஒரு இது வருதோ அதுக்கப்புறம் நம்ம அதோட ஸ்டோரியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் அங்கங்கே பார்த்துக்கிறது. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் நிறைய ஷார்ட்ஸ் வருது, அதில் பார்த்து நம்ம இது கற்றுக்கிட்டு இருக்கோம். கார்த்தி அவங்களோட அந்த ஹார் சீன் நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி அவங்க விக்ரமோட சீன் ட்ரீசர்லேயே வந்துருந்துச்சு. அந்த டைலாக் விக்ரமோட டைலாக் கல்லும் செம விக்ரம் அந்த ஆக்டிங்கு வெயிட்டிங் ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ. ஸோ ஆசம் நம்ம தெலுங்கு டேரக்டர் ராஜமௌலி எடுத்ததை விட நம்ம தமிழ் டேரக்டர் மிஸ்டர் மணிரத்னம் நல்லா எடுத்திருக்காரு. பிஎஸ் ஒன் ஒன்லே ரியலி கிரேட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம ஆல் இந்தியன் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. கார்த்தி, சேன், விக்ரம், அப்புறம் ஜெயம் ரவி. இல்லை என்னோடய ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இப்படி ஒரு ஸ்டோரியில் நடிக்கணுங்கிறது. அதனால் பிஎஸ் ஒன் விஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ். பர்டிகுலராக அந்த கடல் சீன் தான் சார் மேக்ஸிமம். இந்த கடல் சீன் ஷிப்ஸில் வர மாதிரி, கப்பலில் இருக்கிற மாதிரி, இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் லைக் ஹாலிவுட் ரேஞ்சில் இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேக்ஸிமம். அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க, மேக்ஸிமம் நல்லா காமிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சார். லாங் டைமில் இப்போ ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய ப்ரெசன்ஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேக்ஸிமம். அந்த அவருடைய படத்துங்களில் நடித்தவங்க, இந்த குரு படத்தில் நடித்தவங்க இருக்காங்க, அப்படியே இருக்காங்க ஐஸ்வர்யா. ஏன்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு அம்மான்னு கூட சொல்ல முடியாது, அப்படியே இருக்காங்க. அதனால் அவங்களுடைய அப்பா அப்படியே இருக்காங்க, அதனால் அவங்க ப்ரெசன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் சார். ட்ரெயினில் நல்லாயிருக்கு ப்ரோ. பொன்னியின் செல்வன்னா மணிரத்னம் மூவினா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாகுபலி அந்த மாதிரி பிரம்மாண்ட படம் மாதிரி இது ஒரு லைக்காக ரொம்ப நாள் ஓடுற மாதிரி நல்லாயிருக்கும். எங்களுக்கு பார்க்க நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அப்புறம் சீன்ஸ்லாம் வேறு லெவல் இருக்குது. ட்ரெயிலர் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. வெயிட்டிங் தான், செம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அடுத்த பாகுபலி இதாக தான் இருக்கும். ட்ரெயிலர் செம்மையாக இருக்குது. கார்த்தி இருக்காரு, ஜெயம் ரவி நிறைய பேர் இருக்காங்க. படம் விக்ரம் சியான் விக்ரம் தலை இருக்காரு. பயங்கரமாக இருக்குது படம். ட்ரெயிலரே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பாகுபலி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். விக்ரம் நடித்தினாலே நல்லா தான் இருக்கும். யாரோட சீன் தியேட்டரில் பார்க்கணும்னு நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ஜெயம் ரவிக்காக வெயிட் பண்ணிடுறேன். இளம்புயல் அவருக்காக வெயிட் பண்ணிடுறேன். நல்லா இருக்கணும், ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கு. த்ரிஷா மேம் வந்த எல்லா சினிமே வந்து ஓகே. அவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப நாளாக ஒரு பெரிய கேப்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஐஸ்வர்யா இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரே மூவியில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி இப்போது ஃபேமஸ் ஆக்டர்ஸாக இருக்கக்கூடிய கார்த்திக் சார், அப்புறமேட்டு ஜெயம் ரவி சார், விக்ரம் சார், இவங்க எல்லாமே வந்து ஆக்டிங்கில் வந்து ஒரு டாப் பொசிஷனில் இருக்காங்க. ரைட், இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஃபிலிமில் வந்து எப்படி பார்க்குறப்போ ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும் அப்படின்றது. ஆ ஐயா கரெக்ட். அதே மாதிரி பொன்னியின் செல்வம் அப்படின்றது வந்து எல்லாராலுமே இந்த குக்கு எஃப்எம்மாக இருக்கட்டும் எல்லா எஃப்எம்லேயுமே வந்து நம்ம நிறைய கேட்டு இது பண்ணுற ஒரு இதுவாக இருந்திருக்கு. கதை அது வந்து நம்ம தமிழ் சொல்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ஒரு படமாக கொண்டு வராங்கன்றப்போ கேட்டதை விட இப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வழங்கும் அமலாக்கினி மற்றும் ஷர்வானந்த் நடிக்கும் கனம் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில்.